हाय वनकम ना डॉक्टर जॉय इनके ना वीडियो நம்ம பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா gallbladder stones பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது பித்தப்பைக்கல் அத பத்தின நம்ம பார்க்க போறோம் இது எப்படி நம்ம வந்து சர்ஜரி இல்லாம நம்ம ட்ரீட்மென்ட் பண்றது அப்படினா பார்க்க போறோம் நிறைய பேர் சொல்வாங்க டாக்டர் எனக்கு gallbladder stones இருக்கு அப்படினு சொல்வாங்க ஆனா நிறைய பேருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படினே தெரியாது திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து வயிறு வலிக்கும் வாந்தி வரும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கேன் எடுத்து பாக்கும்போது தான் gallbladderல வந்து stones இருக்கு அப்படினு வந்து தெரியும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல் இருக்கும் சில பேருக்கு வந்து மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கும் சோ நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படினு சொல்வாங்க இந்த gallbladder எங்க இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல லிவருக்கு கீழ தான் இருக்கும் அதோட சைஸே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும் சோ ஏன் gallbladder ஸ்டோன்ஸ் வருது பித்தப்பைக்கல் ஏன் வருது அப்படினு பாத்தீங்கன்னா மெயினா வந்து இந்த gallbladder வந்து என்ன வேணா அது வந்து பித்தப்பை நம்ம சொல்றோம் சோ பித்தத்தை வந்து ஸ்டோர் பண்றது சோ பைல் ஜூஸை வந்து ஸ்டோர் பண்றது தான் இந்த gallbladderோட வேலை சோ எப்போ இந்த பைல்ல வந்து அதிகமான கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் இருக்குதோ அப்ப வந்து gallstones வந்து ஃபார்ம் ஆகும் சோ முதல் காரணம் வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்குன்னா முக்கியமான காரணம் இது gallstones வர்றதுக்கு அடுத்து என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிரூபின் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த மாதிரி gallstones வந்து ஃபார்ம் ஆகும் பிலிரூபின் வந்து ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் இது வந்து நமக்கு வந்து எலிமினேட் ஆயிடணும் சோ அது மாதிரி எலிமினேட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து gallstones வரும் மஞ்சக்காமலையும் வரும் மூணாவது காரணம் என்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைல் வந்து ஃபுல்லா வந்து எலிமினேட் ஆகி ஃபீசஸ் வழியா வெளியே வந்துடும் உங்களுக்கு ஃபுல்லா எலிமினேட் ஆகல இருந்துச்சு அப்படின்னா அந்த கான்சன்ட்ரேட்ஸ் வந்து உங்களுக்கு gallbladder stones-ஆ வந்து ஃபார்ம் ஆகும் சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தான் இதுக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கும் சோ கொலஸ்ட்ரால் ஃபுட்ஸ் நீங்க அதிகமா எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து gallstones வந்து ஃபார்ம் ஆகும் ஏன்னா பைல் தான் வந்து மெயினா வந்து ஃபேட் அப்சார்ப்ஷன்ல முக்கியமா இருக்கு சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா gallbladder ஸ்டோன்ஸ் இருக்கு மல்டிபிள் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சர்ஜரி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து gallbladder ரிமூவ் பண்ணிடுவாங்க சோ நீங்க gallbladder வந்து சர்ஜரி பண்ணி ஸ்டோன்ஸை எடுத்தாலும் திருப்பி ஃபார்ம் ஆகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்கு சப்போஸ் நீங்க gallbladder எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் ஏன்னா அந்த gallbladder இருக்கிற பைல் வந்து என்ன பண்ணுவோம் மெயினா டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ ஃபேட் அப்சார்ப்ஷனுக்கு முக்கியமானது வந்து இந்த பைல் ஜூஸ் தான் ஸோ நீங்க gallbladder ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் கான்ஸ்டிபேஷன் டயரியா ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அதே மாதிரி ஃபேட் வந்து சரியா அப்சார்ப் ஆகாது நம்ம உடம்புல ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து வரும் சோ எப்பவுமே gallbladder வந்து ரிமூவ் பண்ணாதீங்க அது நல்லது கிடையாது சோ உங்களுக்கு இப்ப gallbladder ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டும் சில பேருக்கு வந்து சிம்டம்ஸ் காட்டாது சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா வயிறு வலி இருக்கும் அதாவது ரைட் சைடுல வந்து பெயின் இருக்கும் சில பேருக்கு வந்து வாந்தி வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து கொமட்டல் இருக்கும் வாந்தி வரும் டைஜஷன் சரியா இருக்காது சில நேரம் அந்த கல் வந்து பைல் டக்ட்ல போய் அடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாண்டிஸ் கூட வரலாம் அதே மாதிரி கோலசிஸ்டைட்டிஸ் இன்ஃபிளமேஷன் ஆகும் சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமும் இருக்கும் சோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருக்கவங்களுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வரும் சோ சில பேருக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்டரி வந்து gallbladder ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் வர சான்ஸ் இருக்கு அதே மாதிரி விமென்க்கு வந்து இது மோர் காமன் ரொம்ப விமென் வந்து குண்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வரதுக்கு சான்சஸ் இருக்கு இதுக்கு வந்து நீங்க வந்து சர்ஜரி மட்டும்தான் தீர்வா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஹோமியோபதியில இதுக்கு ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்கு சோ நிறைய மருந்துகள் இருக்கு ஹோமியோபதியில லைக் கோடியம் இருக்கு ஹைட்ராஸ்டிஸ் யோனாந்தஸ் சின்கோனா சோ இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு சோ உங்க கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எது சூட் ஆகுது உங்க கான்ஸ்டிபியூஷனுக்கு எது சூட் ஆகுது அப்படின்னு பார்த்து நம்ம கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு gallbladder ஸ்டோன்ஸ் வந்து கியூர் ஆயிடும் இதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 6 மில்லிமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்டோன் இருக்குது இதே மாதிரி gallbladderல சோ அதுக்கு வந்து பேஷண்ட்க்கு என்ன சிம்டம்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து இந்த ரைட் சைடுல வந்து பெயின் வந்துச்சு அப்டமென்ல சோ ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இந்த மாதிரி 6 மில்லிமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்டோன் இருக்கு அப்படின்னு வந்தது சோ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி லைட்டா குனிஞ்சா கூட பெயின் இருக்கும் சோ இப்படி கொஞ்சம் சாஞ்சு உட்கார்ந்தா உங்களுக்கு வந்து பெயின் வந்து ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த சிம்டம்ஸ் வச்சு டயஸ்கோரி அப்படின்ற ஒரு மெடிசன் கொடுத்துட்டு அதோட gallbladder ஸ்டோன்ஸ்க்கு மெடிசன் கொடுக்கும்போது அவ்வளவு அழகா உங்களுக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு சோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம வந்து மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ஈஸியா வந்து இது வந்து கியூர் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நமக்கு சர்ஜரி இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது சோ சர்ஜரி இல்லாமலே நம்ம வந்து gallbladder ஸ்டோன்ஸை வந்து கியூர் பண்ண முடியும் ஹோமியோபதி மூலமா சோ நீங்க வந்து உங்களுக்கு gallbladder ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சர்ஜரி தான் பண்ணணும் இல்ல gallbladder ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா இதுக்கு வந்து நம்ம வந்து ஹோமியோபதியில நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ இதுக்கு நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப எண்ணெயில வறுத்த ஃபுட்ஸா இருக்கட்டும் சோ ஃபேட்டி ஃபுட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது வந்து எடுக்கிறது கம்மி பண்ணுங்க அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு மோர் குடிங்க சோ நிறைய மோர் குடிக்கும் போது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வந்து கம்மியாகும் சோ அதே மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் எப்படி கம்மி பண்றது அப்படின்றதுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் சோ அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க சோ கொலஸ்ட்ரால் கம்மி ஆச்சுனாலே நமக்கு வந்து gallbladder ஸ்டோன்ஸ் வந்து வராது சோ இப்போ உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து gallbladder stones வரதுல நம்ம prevent பண்ண முடியும். அதே மாதிரி சடனா weight reduce பண்றவங்களுக்கும் வந்து gallbladder stones வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே வந்து 10 to 12 கிலோ அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி கம்மி பண்றவங்களுக்கு gallbladder stones வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எப்பவுமே வந்து weight வந்து சடனா வந்து லாஸ் ஆக கூடாது. ஒரு மாசத்துக்கு 4 to 5 கிலோ வரைக்கும் தான் குறையணும். இதை நான் நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ எப்பவுமே சடன் வெயிட் லாஸ் வந்து நமக்கு வந்து நல்லது கிடையாது. ஸோ gallbladder stones வந்துருச்சு அப்படின்னா உடனே ஹோமியோபதி டாக்டர் கன்சல்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் கியூர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.